வணக்கம். இன்றைய பதிவில் நாம்ப ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க மூன்று அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று, புல் மற்றும் பியர் மார்க்கெட்னா என்ன? ரெண்டாவது, ட்ரேடிங்கில் இருக்க முக்கிய மூன்று பிரிவுகள். மூன்றாவது, அந்த முக்கிய மூன்று பிரிவுகளோட டைமிங்ஸ் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது, புல் மற்றும் பியர் மார்க்கெட்னா என்ன? இதில் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சிக்க புல் மற்றும் பியர் எப்படி நம்மளை டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. காலை அப்படின்னா ஆளை தூக்கி அடிக்கும், ஸோ தூக்கி விடுறத ரைஸ். அதே மாதிரி பியர் அடித்து ஆளை சரிக்கும், ஸோ ஃபால். இந்த டேர்ம்ஸை வச்சு புல் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அந்த குறிப்பிட்டோட ஸ்டாக்கோட வேல்யூ ரைஸ் இல்லை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னும், அதுவே பியர் மார்க்கெட் இல்லை பியரிஷாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கோட வேல்யூ ஃபால் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ட்ரேடிங்கில் இருக்க முக்கிய மூன்று பிரிவுகள். ஒன்று, ஈக்விட்டி ட்ரேடிங். ரெண்டாவது, கரன்சி ட்ரேடிங். மூன்றாவது, கமோடிட்டி ட்ரேடிங். முதலாவது, ஈக்விட்டி ட்ரேடிங். இது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் இல்லை ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்குதல் மற்றும் விற்றல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து தமிழில் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங்கோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னா, காலை 9 மணிலிருந்து மதியம் 4 மணி வரைக்கும் இருக்கும். இதில் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் காலையில் 9:30 மதியம் 3:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற அந்த 9 to 9:30 ப்ரீ ஓப்பனிங் செஷன் அப்படின்னும், மதியம் 3:30 to 4:00 வரைக்கும் இருக்கிற செஷனை போஸ்ட் க்ளோசிங் செஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை தனியாக ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுப்போம். இரண்டாவது, கரன்சி ட்ரேடிங், அதாவது நாணய வர்த்தகம். ஒரு நாட்டோட கரன்சியை வாங்குதல் மற்றும் விற்றல், இதை தான் நாணய வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னா, காலை 9 மணிலிருந்து மதியம் 5 மணி வரைக்கும். மூன்றாவது, கமோடிட்டி ட்ரேடிங். கமோடிட்டி ட்ரேடிங் அப்படின்றத தமிழில் பொருள் வணிகம் அப்படின்னு சொல்லலாம். இதை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, சாஃப்ட் கமோடிட்டிஸை ட்ரேட் பண்ணுறது. இன்னொன்று, ஹார்ட் கமோடிட்டிஸை ட்ரேட் பண்ணுறது. சாஃப்ட் அப்படின்னும் போது இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே சாஃப்ட் கமோடிட்டிஸில் வரும். ஹார்ட் கமோடிட்டிஸ் இது எல்லாமே ஒரு நாட்டோட நில வளங்களை வந்து குறிப்பிடலாம். உதாரணத்துக்கு தங்கம், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் ஹார்ட் கமோடிட்டிஸில் வரும். ஸோ பொருள் வணிகமாக கமோடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரேடிங்கோட டைம் காலை 9 மணிலிருந்து நைட் 11:30 வரைக்கும் இயங்கும். ஸோ இதுதான் ட்ரேடிங்கில் இருக்க முக்கிய மூன்று பிரிவுகள், அதோட டைமிங்ஸ் மற்றும் புல் மற்றும் பியரிஷ் மார்க்கெட் அப்படின்ற அதற்கான விளக்கம். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பதிவுகளில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் வரும் பதிவுகளில் இந்த மூன்று ட்ரேடிங்கோட உட்பிரிவுகள், அதை எப்படி பண்ணலாம், அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ட்ரேடிங் பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் அஸ். நன்றி. இப்படிக்கு நாம்